மருத்துவ கல்வியில் முதுகலை படிப்பில் 50% இடஒதுக்கீட்டை தமிழக அரசு உறுதி செய்யும் என்று மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இது தொடர்பாக திமுக சட்டப்பேரவை உறுப்பினர் தங்கம் தென்னரசு சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து பேசினார். அதற்கு பதிலளித்து பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர் தமிழகத்தில் 3050 MBBS இடங்கள் இருப்பதாக கூறினார். அதேபோல மருத்துவ முதுகலை படிப்பில் 2000 மேற்பட்ட இடங்கள் இருப்பதாகவும் அவர் குறிப்பிட்டார். மருத்துவ முதுகலை படிப்பில் மத்திய அரசின் ஒதுக்கீட்டில் 50% இடஒதுக்கீடு தருவதை மாநில அரசு உறுதி செய்யும் என்று கூறினார். இது தொடர்பான வழக்கில் உச்சநீதிமன்றம் தமிழக அரசுக்கு சாதகமாக தீர்ப்பளித்திருப்பதையும் அமைச்சர் விஜயபாஸ்கர் அப்போது சுட்டிக்காட்டினார். இன்றைய பேரவை நிகழ்ச்சிகள் பிற்பகல் 4:20 வரை நடைபெற்றது. இந்த 3 மட்டுமே நடைபெற்ற பேரவை பின்னர் மறுதேதி குறிப்பிடப்படாமல் ஒத்திவைக்கப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.